ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஃப்ரூட்ஃபுல் ஸ்போக்கன் சென்டென்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்ஃபுல் ஸ்போக்கன் சென்டென்ஸில் ஆன்லைன் கிளாஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் இது தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில சென்டென்ஸு இங்கே நான் கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். கிரீட்டிங்ஸ் ஆர் இன்ட்ரொடக்ஷன். வெல்கம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு குட் மார்னிங் எவ்ரி ஒன், இல்லைனா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் ஆர் யூ ஆல், அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லுவாங்க, ஐ ஆம் குட் ஆர் ஐ ஆம் கிரேட். இட்ஸ் டைம் ஃபார் டேக்கிங் அட்டனன்ஸ், உள்ளே போன உடனே நம்ம குழந்தைங்களுக்கு அட்டனன்ஸ் எடுப்போம். அப்போது இங்கிலீஷில் இட்ஸ் டைம் ஃபார் டேக்கிங் அட்டனன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கிளியராக கேட்குதா அப்படிங்கிறதுக்கு ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன், ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன். நெக்ஸ்ட்டு வெயிட் ஃபார் எ வாயில், லெட் எவ்ரி ஒன் கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க, 20 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கவங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும், அவங்கக்கிட்ட மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் வெயிட் ஃபார் எ வாயில், லெட் எவ்ரி ஒன் கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ். லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன் ஆர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன் அப்படி இல்லைனா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு பிகின் ஸோ மியூட் யுவர் செல்ஃப். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவோம், எல்லாருமே வந்துட்டு மைக்கை ஆனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிறைய நமக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து கேட்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்கை மியூட் பண்ண சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட்ஸ் டைம் டு பிகின் ஸோ மியூட் யுவர் செல்ஃப். ஷால் வி மூவ் ஆன் டு தி லெசன், ஷால் வி மூவ் ஆன் டு தி லெசன். நெக்ஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. ஹாஸ் எவ்ரி ஒன் கம், ஹாஸ் எவ்ரி ஒன் கம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க, நம்ம கிளாஸ் ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ கழித்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள லேட் ஜாயினர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு நம்ம ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறோம். ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் ஆன் டைம், அவங்கள பார்த்து கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் ஆன் டைம். இங்கே நம்ம ப்ளீஸ் போட்டாலும் போடலாம், போடலினாலும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க, வாட் ஹேப்பன்ட், வாட் ஹேப்பன்ட். வி ஸ்டார்டட் த கிளாஸ் 10 மினிட்ஸ் பிஃபோர், வாட் ஹாவ் யூ பீன் டூயிங். நாங்கள் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க. We started the class 10 minutes before. What have you been doing? அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கலாம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம், Don't let it happen again. Don't let it happen again. It's not good. It's not good. நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். டூரிங் த செஷன் டைமில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் நம்ம பேசலாம். Childrens, let's we have some warm-up activity. இப்போது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேஜி இல்லை கிட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணோம். ஸோ அதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம் இல்லையா. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், Childrens, let's we have some warm-up activity. Next, have you all completed your homework? நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து செஞ்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம அடுத்த நாள் கிளாஸில் தான் கேட்போம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது, ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க். யாராவது ஒருத்தங்க இல்லை நாங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் டிடின்ட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், நீ ஏன் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை. வாய் டிடின்ட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொன்னாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டோன்ட் சே லேம் எக்ஸ்கியூஸ்.
டோன்ட் சே லேம் எக்ஸ்கியூஸ். நெக்ஸ்ட்டு அவங்க சொன்ன ரீசன் வந்து கரெக்டாக ரீசனபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஓகே யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் டுமாரோ வித்தவுட் ஃபெயில். ஓகே யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் டுமாரோ வித்தவுட் ஃபெயில். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் டிட் வி லேர்ன் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ். நம்ம முதல் நாள் என்ன கிளாஸ் எடுத்தோம், என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம், எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு வாட் டிட் வி லேர்ன் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே, வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன். Today, we are going to see an important topic. Listen carefully, children. Today, we are going to see an important topic. All of you take your book and turn page number 25. இப்போ எந்த பேஜ் நம்ம எடுக்க சொல்கிறோமோ அந்த பேஜ் நம்பரை எடுங்க அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னா, All of you take your book and turn page number 25. இதில் ஒரு சிலர் வந்து நம்ம சொல்கிறத கவனிக்காமல் இருப்பாங்க, அப்போது அவங்கக்கிட்ட கவனிங்க இதை அப்படின்னு எப்படி சொல்லலாம், பே அட்டென்ஷன் அருண், பே அட்டென்ஷன் அருண். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைல் ஐ ரீட் த பேராகிராஃப் பிளேஸ் யுவர் ஃபிங்கர் ஆன் த லைன். இப்போது ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லைன் பை லைன் அந்த குழந்தைங்களுக்கு படித்து காமிச்சிட்டே வருவோம் இல்லையா, ரீட் அவுட் பண்ணுவோம். அப்போது நான் படிக்க படிக்க அந்த லைனில் கை வச்சிட்டே வாங்க அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வைல் ஐ ரீட் த பேராகிராஃப் பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த லைன். பிளேஸ்ன்னு சொல்லலாம், கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த லைன் அப்படின்னு சொல்லலாம். லெசன் நடத்தும் போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம மீனிங் சொல்லிக்கிட்டே நடத்துவோம். அப்போது அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மீனிங்கை எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அண்டர் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் த மீனிங், அண்டர் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் த மீனிங்ஸ். கேன் யூ சே எனி ஒன் வேர் ஐ ஆம் ரீடிங், கேன் யூ சே எனி ஒன் வேர் ஐ ஆம் ரீடிங். நான் எங்கே படிக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவித்ரா கீப் யுவர் புக் ப்ராப்பர்லி. யாராவது புக்கை ப்ராப்பராக வச்சுருக்க மாட்டாங்க, ஸோ அவங்கள நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, பவித்ரா கீப் யுவர் புக் ப்ராப்பர்லி. நம்ம சொன்னதை திருப்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா சொல்கிறது புரியுதா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலாக அப்ரிகண்ட் அப்படிங்கிற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நடத்துகிறது உங்களுக்கு புரியுதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், டூ யூ அப்ரிகண்ட். ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் நடத்துகிறது சொல்கிறது யாருக்காவது புரியல அப்படின்னா ஹேண்ட் ஆப்ஷன் கை வந்து உயர்த்துங்க. ப்ளீஸ் கிளிக் த ஹேண்ட் ஆப்ஷன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். I can't hear your voice. யாராவது அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு கேட்கல அப்படின்னா இங்கிலீஷில் I can't hear your voice அப்படின்னு சொல்லணும். Say the answer in loud voice. Say the answer in loud voice. நம்ம நடத்த யாராவது தூங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கொட்டாய் விடுறாங்க, நெளிகிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி நாம் கேட்கலாம். Did you eat breakfast? Are you sleeping? Don't yawn. Did you eat breakfast? காலையில் சாப்பிட்டீங்களா, தூங்குறியா, கொட்டாவி விடாத அப்படின்னு சொல்லலாம். What did you say? Your voice is breaking. நீ என்ன சொன்ன, உன் வாய்ஸ் வந்து எனக்கு விட்டு விட்டு கேட்குது. What did you say? Your voice is breaking. நீங்கள் பேசுகிறது எனக்கு விட்டு விட்டு கேட்குது, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா, நான் உங்களுக்கு நல்லா தெரியிறேனா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், Am I audible to you? Am I audible to you? Or am I visible to everyone? Am I visible to everyone? Next, I couldn't see the book in your hand. Please show in the camera. இப்போ யாராவது புக்ஸ் கையில் வச்சுருக்கிறது நமக்கு கிளியராக தெரியல அப்படின்னா
அது கேமரா முன்னாடி காட்டுங்க, நீங்கள் புக்கு தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹுடன்ட் சீ த புக் இன் யுவர் ஹேண்ட், ப்ளீஸ் ஷோ இன் த கேமரா. ஹூ ஹுட் லைக் டு ரீட், இப்போ யார் படிக்கிறதுக்கு விரும்புகிறீங்க? ஹூ ஹுட் லைக் டு ரீட். நெக்ஸ்ட்டு, ஷால் யூ ரீட் நெக்ஸ்ட் பேஜ், யாராவது படித்தாங்க அப்படின்னா அவங்களையே அடுத்த பக்கமும் நீங்களே படிக்கிறீங்களா? ஷால் யூ ரீட் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு, நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது சில டைமு நெட் ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த நெட் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா, தேர் மஸ்ட் பி நெட்ஒர்க் இஷ்யூ. இப்போ சரி கிளியராக தெரில, அவங்க வந்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் கிளியராக தெரில, நீங்கள் நடத்துகிறது புரியல, இல்லைனா வந்து போர்டு வந்து பிளரிங்காக இருக்குது அப்படின்றலாம் சொல்லும்போது ஏதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேர் மஸ்ட் பி நெட்ஒர்க் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு, ஸ்க்ரீன்ஸ் லுக்ஸ் பிளரி, ஸ்க்ரீன் கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லணும். இஸ் த ஸ்க்ரீன் கிளியர் டு யூ ஆர் அதர்ஸ்? இஸ் த ஸ்க்ரீன் கிளியர் டு யூ ஆர் இஸ் த ஸ்க்ரீன் கிளியர் டு அதர்ஸ்? எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் வந்து நல்லா கிளியராக தெரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் யுவர் மைக் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் இட் நாய்ஸ். இப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைக் ஆன் பண்ணியிருக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவி சவுண்டு, இல்லை வேறு யாராவது பேசுகிற சவுண்டு, இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ் போகிற சவுண்டெல்லாம் கேட்கும் இல்லையா? அப்போது உங்கள் மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணுங்கள், ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் யுவர் மைக் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ், இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் யுவர் வீடியோஸ். இந்த ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிறதுக்கு டேர்ன் ஆஃப் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு லெசன் நம்ம நடத்தி முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்போம் இல்லையா குழந்தைங்கள? அப்போ கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அதை நம்ம எவால்வேட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் எப்படி என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நவ் ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த டாப்பிக்கில் இருந்து, இந்த சாப்டரில் இருந்து நான் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்க போகிறேன். நவ் ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஒவ்வொருத்தரையாக தான் நான் கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் ஒன் பை ஒன், ஐ வில் ஆஸ்க் ஒன் பை ஒன். யாருக்கு ஆன்சர் தெரியுது? ஹூ நோஸ் த ஆன்சர், ஹூ நோஸ் த ஆன்சர். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்கள் கையை உயர்த்துங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ த ஆன்சர், ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ த ஆன்சர். சப்போஸ் யாருக்காவது வந்துட்டு ஆன்சர் தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆன்சரை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது அவங்க அவங்களுக்கு நம்ம வார்ன் பண்ணணும். எப்படி சொல்லலாம்? ட்ரை டு ஆன்சர் பை யுவர் செல்ஃப், பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஹெல்ப். ட்ரை டு ஆன்சர் பை யுவர் செல்ஃப், பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஹெல்ப். டோன்ட் டேர்ன் இன் யுவர் மைக் அன்டில் ஐ ஆஸ்க் யூ டு டூ. டோன்ட் டேர்ன் இன் யுவர் மைக் அன்டில் ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். நான் கொஸ்டின்ஸ் கேட்குற வரைக்கும் உங்களுடைய மைக்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. யாரை கொஸ்டின் கேட்கணும் அவங்க தான் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம அன்மியூட் யுவர் மைக் அண்ட் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின், அன்மியூட் யுவர் மைக் அண்ட் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, மைக்கை வந்துட்டு டேர்ன் பண்ணி வைக்காதீங்க, நான் கேட்கும் போது பதில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்த்தது, உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு நான் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில குழந்தைங்க அவங்கள கேட்காததுக்கு முன்னாடியே அவங்களே ஆன்சர் சொல்லிடுவாங்க. அப்போது உன்னுடைய டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், வெயிட் ஃபார் யுவர் டேர்ன் அப்படின்னு சொல்லணும். டூ யூ வாண்ட் டு ஆன்சர் த கொஸ்டின், உங்களுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லணுமா? டூ யூ வாண்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஹூ இஸ் ரெடி டு ஆன்சர் கொஷின்ஸ் நம்பர் 12? யார் வந்து ஆன்சர் கொஷின் நம்பர் 12க்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்க? ஹூ இஸ் ரெடி டு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 12? நெக்ஸ்ட்டு, இப்போ இதெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டாங்க. கொஷின்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன் பை ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போது எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, குட் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம், வெல்டன் சொல்லலாம், தட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு ஐ ஆம் ஸோ ஹாப்பி யூ ஆர் ரியலி இம்ப்ரூவ்டு. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி யூ ஆர் ரியலி இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், கரெக்டான ஒரு ஆன்சர், ஆப்டான ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹூ ஹஸன்ட் ஆன்சர்ட் எட், ஒரு சில ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ சில்ட்ரன்ஸு எந்த ஒரு கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் இன்னும் ஆன்சரே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஹஸன்ட் ஆன்சர் எட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஷூர் யூ வில் ஆன்சர் பெட்டர் நெக்ஸ்ட் டைம், யாராவது தப்பான ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் ஷூர் யூ வில் ஆன்சர் பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு கீப் இட் அப், நெக்ஸ்ட்டு கீப் இட் அப், இதுவும் வந்து ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுப்போம் இல்லையா, அசைன்மெண்ட் டைமில் என்ன மாதிரிலாம் அந்த குழந்தைங்கிட்ட பேசுகிறது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்றைக்கி ஹோம்ஒர்க் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேர் இஸ் நோ ஹோம்ஒர்க் டுடே, தேர் இஸ் நோ ஹோம்ஒர்க் டுடே. நவ் ஐ ஆம் கோயிங் டு கிவ் ஹோம்ஒர்க் நோட் இட் டவுன், நான் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. நவ் ஐ ஆம் கோயிங் டு கிவ் ஹோம்ஒர்க் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட்டு கேன் யூ ஆல் சீ த ஹோம்ஒர்க் ஐ ஹாவ் ஷேர்ட் ஆன் ஸ்க்ரீன், நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஹோம்ஒர்க் இது தான் அப்படின்னு ஷேர் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் தெரியுதா, விசிபிளாக இருக்குதா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், கேன் யூ ஆல் சீ த ஹோம்ஒர்க் ஐ ஹாவ் ஷேர்ட் எ ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ ஃபினிஷ்டு, நம்ம வந்து எழுதி போட்டது ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணது அவங்க எழுதி முடிச்சிட்டாங்களான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ்ட், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்கணும். யாராவது ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க, யாராவது ஒன் ஆர் டூ இப்போ தான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட ஃபாஸ்ட்டாக எழுதுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம், ஸ்பீட் ஆஃப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்பீட் ஆஃப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு ஓகேப்பா இதுதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமுக்குள்ளே அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ரிமெம்பர் யுவர் ஹோம்ஒர்க், ரிமெம்பர் யுவர் ஹோம்ஒர்க். ஃபினிஷ் யுவர் எக்ஸசைஸ் ஆன் டைம், ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் டைம் அப்படின்னு சொல்லணும். எண்ட் ஆஃப் த கிளாஸ், கிளாஸ் முடியும் போது நமக்கு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்கிறது, அடுத்த நாள் என்னென்ன ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எப்படியெல்லாம் சொல்லலாம், இட்ஸ் டைம் டு வைண்ட் அப், இட்ஸ் டைம் டு வைண்ட் அப், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், இல்லைன்னா சி யூ அகெயின் டுமாரோ, சி யூ அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு எண்ட் த கிளாஸ், இப்போது நம்ம கிளாஸை முடிக்க போகிறோம், இட்ஸ் டைம் டு எண்ட் த கிளாஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, வெளியில் போகாதீங்க, அதே மாதிரி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்ட்டுலாம் அந்த குழந்தைங்களை நம்ம பிளஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாவ் எ ஃபேபுலஸ் டே, டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாவ் எ ஃபேபுலஸ் டே. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய இங்கிலீஷ் ஸ்போக்கன் சென்டென்ஸை வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸு இருக்கக்கூடிய